யுவன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஃபார்ட்டி த்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சேனல் சர்வாக நம்ம வந்து விஷ் பண்ணிக்கலாம் ஸோ யுவன் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் வந்து ஃபஸ்ட் படத்தில் டெபியூமே வந்து ரீச் ஆனாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அரவிந்தன் படம் மூலிமா வந்து இன்ட்ரூஸ் ஆனாரு பட் ஆனால் படம் தோல்வி படமாகவே அமைஞ்சது சாங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதளவில் வந்து பேசப்படலை ஒரு மூணு படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தோழி படங்களாகவே அமைஞ்சது ஸோ பூவெல்லாம் கேட்டு வர படத்தின் மூலமாக தான் பார்த்தீங்க அப்புடின்னா யுவன் வந்து ரொம்ப ரீச் ஆனார் அப்படின்னு தான் சொல்லியானோம் ஸோ அந்த படத்தில் சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹிட் ஆச்சு படமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பேசப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் படம் வந்தது தான் உனக்காக எல்லாம் உனக்காக ஸோ வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த படமும் சாங்ஸும் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரிசையாக நந்தா ஸோ மௌனும் பேசுதுன்ற மாதிரி பெரிய பெரிய படங்களாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கு வந்து வர ஆரம்பிச்சது ஒவ்வொரு படங்களும் படமாகவும் சரி சாங்ஸும் சரி பயங்கரமாக பேசப்பட்டது அப்படின்னு தான் சொல்லியாணும் ஸோ துள்ளு உதயிலைமை துள்ளுதய இளமை படுத்ததுக்கப்புறம் இவனோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் உயர்ந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆனும் ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டாடுதவங்களும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து பேசப்பட்டுச்சு அந்த படத்தில் எப்போ வரைக்கும் பேசப்பட்டுட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காதல் கொண்டேன் ஸோ காதல் கொண்டேன் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து கொடுத்துட்டு தான் சொல்லி இவனுக்கு ஸோ வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தொட்டு தொட்டு ஸோ அவண்ட மனசோண்டை பார்க்குற சாங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு பயங்கரமான ரீச் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம் ஸோ வரிசையாக செவன்ஜி ஸோ யார்டனி மோகினி ஸோ வந்து எக்கச்சக்க படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பண்ணுற ஒவ்வொரு படங்களும் ஹிட் படங்களே வந்து அமைஞ்சது ஸோ தீபாவளி ஸோ வந்து வரிசை சொல்லிட்டே போகலாங்க ஸோ ஒவ்வொரு படங்களும் சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தரமாக வந்து அமைஞ்சது அப்படின்னா சொல்லி ஆனோம் புதுப்பேட்டை புதுப்பேட்டைலாம் பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ் வந்து பின் படம் எடுத்துருப்பார் ஸோ பிஜிஎம் ஆகட்டும் எல்லாமே புது ஒரு வேறு லெவலுக்கு வந்து மியூசிக் வந்து கொண்டு போயிருப்பார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ வந்து அதுக்கப்புறம் இவனொரு படம் பண்ணுறாரு அப்படின்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆச்சு ஸோ இவரோட படம் இந்த படத்தில் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுறாருன்ற ஒரு டீட்டெயில் வந்து ரசிகர்கள் கிடச்சிது அப்படின்னா பயங்கரமாக வந்து ஆவாங்க ஸோ வந்து பயங்கரமாக வெயிட் இருப்பாங்க ஸோ பையா ஸோ நான் மகான் இல்லை ஸோ வந்து ஒரு டூ தௌசண்ட் ஒரு டுவெல் வரைக்குமே பார்த்தீங்க அப்புடின்னா இவனோட மார்க்கெட்டை வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆனும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புடின்னா இவரோட படங்கள் வந்து சரியாக போகலை சாங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து ஹிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லி ஒரு நைன்ட்டி எயிட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி எயிட்லேருந்து டூ டுவெல் வரைக்கும் யுவன் அடிச்சுக்கு ஆலை கிடையாதுங்க ஸோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழிலாம் வந்திருக்காங்க டூசண்ட் டுவெல்க்கு அப்புறம் ஸோ யுவன் என்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாருங்க ஸோ வந்து யுவன் வந்து ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமீர் சார் ஆகட்டும் ராம் சார் ஆகட்டும் இவங்களோட ஒரு காம்பினேஷன் ஒரு படம் வருது அப்படின்னா ஸோ அதோட எதிர்பார்ப்பு வந்து ஒருபடி மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் ஸோ வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ராம் ராம் படுத்த சாங்ஸில் எடுத்துக்கோங்க ஸோ நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங் வந்து அந்த காலக்கட்டத்தில் பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் டோனாக வந்து இருந்துச்சு ஸோ பல பேர் லைஃப்பும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லியானோம் அந்த அளவுக்கு அந்த நாம் வரிகளும் அந்த டியூனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு பயங்கரமான ஃபீலிங் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னாங்க தாங்க சொல்லியானோம் ஸோ யூன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படத்தில் சாங்ஸ் மட்டும் கிடையாதுங்க பின்னணி இசையில் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஸோ ரகுமான் ஹாரிஸ்க்கு அப்புறம் பின்னணி இசையில் அவர் ரொம்பவே ஒரு பேசக்கூடிய ஒரு இசையாம்பிளார் பார்த்தீங்க அப்புடின்னா அது யுவன் சொல்லலாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பையா படம் சொல்லலாம் ஸோ பையா தீபாவளி ஸோ இந்த படங்கள்லாம் பார்த்தீங்க அப்புடின்னா பின்னணி இசையில் பின்னி படகு எடுத்துகிட்டு பாருங்கள் ஸோ வந்து புதுப்பேட்டை செவன்ஜி ஸோ அந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிட்டே போனாங்க சாங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சாங்ஸுமே வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு அஞ்சு சாங் இருக்குது அப்புடின்னா அஞ்சு சாங்குமே வந்து ஹிட் ஆகும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டியூன் வந்து ஒரு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு ஒரு ரசிக்க வச்சது அப்படின்னு தான் சொல்லி ஆனோம் ஸோ இப்போது இவனுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி இவரோட சாங்ஸ் அவர் என்ன சொல்கிறது ஒரு விண்டேஜில் இருந்த ஒரு யுவன் இப்போ இல்லை அப்படின்றது தான் வந்து ஒரு வரத்துக்கு ஒரு விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்க்குறேங்க ஸோ யுவன் ஸோ வந்து த்ரீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கு மாதிரியே என்றைக்குமே வந்து ஹாப்பியாக இருக்கும் ஸோ நல்ல படங்கள் திரும்பவும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச்